ஏழாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று எட்டாம் வகுப்பில் அடியெடுத்து வைக்கும் அன்பு மாணவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மாணவர்களே, நாம் இன்று எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலிருந்து வரலாறு பகுதியில் ஒரு பாடம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடம் அலகு ரெண்டுல வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. ஏற்கனவே இந்த பாடத்தை 100 வகுப்புல நீங்க இதற்கு முந்தைய வகுப்புல பார்த்துருப்பீங்க. அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த வகுப்பு பாடம், வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை பாடத்தின் தொடர்ச்சி. சரி, வர்த்தகத்துக்காக வந்தாங்க, வியாபாரம் செய்ய வந்தவர்கள் எப்படி ஒரு அரசியல் சக்தியாக உயர்ந்தார்கள்? அப்போ நம்முடைய இந்திய சுதேச அரசர்கள் தங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டு இருந்ததுனாலதான், ஒற்றுமை இல்லாதனாலதான் இது சாத்தியமானது. சரி, இந்த கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள், பிளாசி போர், பக்சார் போர், இவை அனைத்தும் தான் இந்த ஆங்கிலேயர்களை இந்தியாவில் வெறும் வியாபாரிகளாக இருந்து ஒரு அரசியல் சக்தியாக, ஒரு பேரரசாக உயர்த்துவதற்கான ஆரம்பகட்ட போர்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். சரியா, என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது மராத்திய போர்கள். சரியா, எப்படி இந்த கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள் மூலமாக தங்களை ஒரு பாதி அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரரசு சக்தியாக ஆங்கிலேயர்கள் மாற்றிக்கொண்டார்களோ, அதை முழுமையாக்குவதற்கு அவர்களுக்கு மிகவும் ஒரு இடையூறாக இருந்தது எதுவென்றால், மராத்திய மண்ணில் இருந்த நம்முடைய மராத்திய சுதேச அரசர்கள். சரியா, ஸோ இந்த மராத்திய சுதேச அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்நாடகம் மாதிரியோ மைசூர் மாதிரியோ ஒரு சிறிய பகுதி அல்ல, மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டார்கள். உடைய பாட புத்தகத்தில் அந்த மராத்திய அரசர்கள் ஆண்ட பகுதியினுடைய மேப் கொடுத்துருக்கோம், நில வரைபடம் கொடுத்துருக்கோம், அதை பாருங்க. சரிங்களா, பாருங்க, இன்றைக்கு கிட்டத்தட்ட இப்போது பிரசன்ட் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது அன்றைய மராத்திய பகுதி. நினைச்சு பாருங்களேன், மிக எவ்வளவு பெரிய ஒரு பரந்த பகுதியாக இருந்தது. அப்போ ஆங்கிலேயர்கள் இந்த பரந்த பகுதியை கைப்பற்றினால்தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த பேரரசு சக்தியாக உயர முடியும் என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள். அதனால எப்படி இந்த மராத்திய பகுதியை பிரிட்டிஷ் இந்தியாவோடு இணைத்து நிறைய அரசியல் லாபம், அதன் மூலமாக பொருளாதார பலனை அடைய முடியும் அப்படிங்கிறத அவர்கள் கணக்கு போட ஆரம்பிச்சதனுடைய விளைவு இந்த மராத்திய அரசியல் குழப்பத்தில் இவர்கள் இணைந்து கொண்டது. சரி, இப்போ நீங்க சிறிய வயசுல கூட ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, மாடுகள் சில வந்து காட்டுக்கு வேட்டையாட போது புல்மேய போகும் இல்லையா? ஸோ அப்படி மாடுகள் வந்து புல் மேய்வதற்கு போகும்போது ஒற்றுமையாக ஒன்றாக மேய்ந்து கொண்டிருக்கும் போது சிங்கத்தினால வேட்டையாட முடியாது. ஆனால் நரி தந்திரம் செய்து அந்த மாடுகளுடைய பிரச்சனையை ஏற்படுத்தி தனித்தனியாக பிரித்து பிறகு வந்து சிங்கம் எளிமையாக வேட்டையாடிடும் இல்லையா? அந்த கதை, அந்த சம்பவம் எதை உணர்த்தது? ஒற்றுமையின்மை. ஸோ நம்ம சேர்ந்து நின்னால் ஜெயிக்கலாம். ஆனால் ஆங்கிலேயர்கள் நம்முடைய மராத்திய அரசர்களிடையே ஏற்கனவே இருந்த சிறிய பகைமையை பாருங்க, இன்றைக்கு கிட்டத்தட்ட இப்போது பிரசன்ட் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது அன்றைய மராத்திய பகுதி. நினைச்சு பாருங்களேன், மிக எவ்வளவு பெரிய ஒரு பரந்த பகுதியாக இருந்தது. அப்போ ஆங்கிலேயர்கள் இந்த பரந்த பகுதியை கைப்பற்றினால்தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த பேரரசு சக்தியாக உயர முடியும் என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள். அதனால எப்படி இந்த மராத்திய பகுதியை பிரிட்டிஷ் இந்தியாவோடு இணைத்து நிறைய அரசியல் லாபம், அதன் மூலமாக பொருளாதார பலனை அடைய முடியும் அப்படிங்கிறத அவர்கள் கணக்கு போட ஆரம்பிச்சதனுடைய விளைவு இந்த மராத்திய அரசியல் குழப்பத்தில் இவர்கள் இணைந்து கொண்டது. சரி, இப்போ நீங்க சிறிய வயசுல கூட ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, மாடுகள் சில வந்து காட்டுக்கு புல்மேய போகும் இல்லையா? ஸோ அப்படி மாடுகள் வந்து புல் மேய்வதற்கு போகும்போது ஒற்றுமையாக ஒன்றாக மேய்ந்து கொண்டிருக்கும் போது சிங்கத்தினால வேட்டையாட முடியாது. ஆனால் நரி தந்திரம் செய்து அந்த மாடுகளுடைய பிரச்சனையை ஏற்படுத்தி தனித்தனியாக பிரித்து பிறகு வந்து சிங்கம் எளிமையாக வேட்டையாடிடும் இல்லையா? அந்த கதை, அந்த சம்பவம் எதை உணர்த்தது? ஒற்றுமையின்மை. ஸோ நம்ம சேர்ந்து நின்னால் ஜெயிக்கலாம். ஆனால் ஆங்கிலேயர்கள் நம்முடைய மராத்திய அரசர்களிடையே ஏற்கனவே இருந்த சிறிய பகைமையை ஊதி பெரிதாக்கி அவர்களுடைய பிரச்சனையை உருவாக்கி அவர்களை தனித்தனி சுதேச அரசர்களாக பிரித்து தனித்தனியாக ஜெயிச்சு
இறுதியாக இந்த மராத்திய பகுதியை அவர்கள் மூன்று மராத்திய போர்கள் மூலமாக மராத்திய அரசர்களை முழுமையாக தோற்கடித்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை தன்னுடைய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோடு இணைத்து ஒரு முழுமையான வெற்றியை அடைந்துதான் அவர்கள் பேரரசு ஆனார்கள். ஸோ இப்போ புரிகிறதா, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை எப்படி இவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறத. ஸோ அதை பற்றி விரிவாக நம்ம ஒவ்வொரு தலைப்பாக பார்ப்போம், சரியா? ஸோ முதல்ல வந்து மராத்திய போர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம், சரியா? ரைட். சரி, இவர்கள் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்தியாவிற்கு வரும்பொழுது மறைமுக ஆட்சியை தான் அவர்கள் செலுத்தினார்கள், சரியா? இன்டைரக்ட் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்க காமிக்கப்பட்டிருக்க அந்த படத்தை கூட பாருங்களேன். ஸோ அவர்கள் நம்ம கிட்ட வாணிப உரிமையை கேட்டு வாங்கினார்கள். நமக்கு வந்து ஆரம்பத்தில் அவர்கள் வரி செலுத்தி கொண்டிருந்தார்கள், யாரு? ஆங்கிலேயர்கள் வரி செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் இந்த நிலைமை மாறி நாம ஆங்கிலேயருக்கு செலுத்த வேண்டிய வரி வந்து செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, சரியா? ஸோ இந்த மறைமுக ஆட்சியிலிருந்து அவர்கள் நேரடி ஆட்சிக்கு மாறுறாங்க, சரியா? சரி, ரைட்டு. ஸோ இன்றைய நம்முடைய மராத்திய வரைபடத்தில் இன்றைய பகுதியோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து மராத்திய பகுதி எங்கே இருக்குன்னா தென்மேற்குல இன்னைக்கு இருக்கக்கூடிய பாம்பே இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பம்பாய் பகுதி தான் வந்து அன்றையாவுடைய முக்கியமான பகுதி. ஆனால் அது மட்டும் அல்ல, நீங்கள் கிழக்கே வந்து ஒரிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, மத்திய பிரதேசம், பம்பாய், அதற்கு மேலே குஜராத்து, குஜராத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ராஜஸ்தானுடைய சில பகுதிகள், சரிங்களா, உத்தரப்பிரதேஷ், இப்படி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுங்க கூட்டிணைவு தான் இந்த நிலப்பரப்புகளை எல்லாம் உள்ளடக்கியதுதான் எதுங்க இந்த மராத்திய பகுதி. ஸோ இவ்வளவு வலிமையான அரசர்கள், இவ்வளவு பரந்த நிலப்பரப்பு, இப்படி இருந்துமே நம்ம என்ன ஆயிடுச்சுங்க, ஒற்றுமையின்மை காரணமாக தான் நம்ம தோற்கடிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நில வரைபடத்தில் நல்லா உற்று நோக்குங்க, அதில் எவ்வளவு பரந்த இந்த மராத்திய சாம்ராஜ்யம், இறுதியாக என்னாச்சுங்க, பிரிட்டிஷ் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி மூலமாக நம்மளை வெற்றி கொண்டு விட்டார்கள். ஆங்கிலத்தில் டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னங்க சார் பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒற்றுமையாக இருக்கிற நம்மளுடைய அரசர்களிடையே பிரச்சனையை அதிகரித்து நம்மளை பிரித்து தனித்தனியாக வெற்றி கொண்டு அந்த பகுதியெல்லாம் பிரிட்டிஷோட இணைந்து கொள்வது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அடுத்த உடைய பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மராத்திய பகுதி மிக பரந்த நிலப்பரப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஐந்து சுதேச அரசர்கள் அவரவர் பகுதியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது என்ன ஐந்து பகுதிகள்? ஆமாம், ஒட்டுமொத்த மராத்திய அந்த கூட்டிணைவும் ஐந்து பகுதிகளாக சுதேச அரசர்களாக பிரிஞ்சிருக்காங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூனே, பூனா, இன்னைக்கு பூனான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பூனேவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்வா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மராத்திய கூட்டணிவிகள்லாம் பெயரளவுக்கு ஒரு தலைவராக இருக்கார். ஆனால் அவருக்கு முழுமையாக எல்லா அரசர்களும் கட்டுப்பட்டு அவர் சொல்படி ஒன்று சேர்ந்து நின்றிருந்தால் ஆங்கிலேயர்களால் இங்கு வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஆனால் தனித்தனியாக இருக்கிறாங்க. குவாலியர் அப்படிங்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிந்தியா அப்படிங்கிற ஒரு வம்சம் ஆட்சி பண்ணுது, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தூரில் ஹோல்கர் அப்படிங்கிற வம்சம், ஹெய்க்வாட் வந்து பார்த்தீங்கன்னா பரோடா அப்படிங்கிற பகுதியில் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாக்பூரில் போன்ஸ்லே அப்படிங்கிற வம்சம் ஆட்சி பண்ணுது. ஸோ அதுபோல் தான் இப்போ பேசுவா வம்சம், சிந்தியா வம்சம், ஹோல்கர் வம்சம், ஹெய்க்வாட் வம்சம், பான்ஸ்லே வம்சம்னு ஐந்து பெரிய வம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மராத்திய பகுதியில் தனித்தனியாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? சரி, நீங்கள் அந்த மராத்திய அரசர்களுடைய ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி அவங்க வம்சத்தினுடைய பேர் வரும், அதான உண்மை, அப்படி தானே நம்மளும் கூட பின்பற்றுவோம், சரிங்களா? நம்ம பேருக்கு பின்னாடி நம்ம அப்பா பேரோ தாத்தா பேரோ போட்டு நம்ம அழைக்கப்படுவோம் இல்லையா. ஸோ அதுபோல் தான் இந்த வம்சத்துலேயும் வந்து இங்கேயும் மராத்திய கூட்டணிவிலையும் அரசர்கள் அந்த வம்சாவளி பேரை வைத்து அழைக்கப்பட்டார்கள், சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கில மராத்திய போர் தொடக்கம், சரிங்களா? முதல் ஆங்கில மராத்திய போர் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1775 1782, சரிங்களா? கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இந்த போர் வந்து நீடிச்சிருக்கு, சரிங்களா? சரி, இப்போ இந்த மராத்திய போருக்கு, முதல் ஆங்கில மராத்திய போருக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும், சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே இருந்த மராத்திய பகுதியில் கூடிய பேஸ்வா நாராயணராவ் அப்படிங்கிறவர் இறந்து போயிடுறாரு, சரிங்களா? ஸோ அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆட்சிக்கு வரணும், சரிங்களா? ஆனால் அவருடைய மகனான இரண்டாம் மாதவராவ் என்பவரை புறக்கணித்து விட்டு அவருடைய உறவினர் ரகுநாதராவ் அப்படிங்கிறவர் ஆட்சியை கைப்பற்றுகிறார்,
சரிங்களா? ஸோ இதனால என்னாச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பேஸ்வாவுக்கு ஆதரவா, அதாவது நான் இறந்து போன நாராயணராவருடைய மகன் இரண்டாம் மாதவராவுக்கு ஆதரவாக பூனாவில் மற்றொரு மராத்திய தலைவர், அவர் பேரு நானா பாட்னாவிஸ், சரிங்களா? ஸோ இந்த நானா பாட்னாவிஸ்னுடைய தலைமையில ஒரு பாதுகாப்பு அரசு பூனாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த பாதுகாப்பு அரசு என்ன செய்யுது அப்படின்னா, இவருக்கு சிறுவனான இரண்டாம் மாதவராவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரகுநாத ராவ் வந்து அடாவடியாக ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாரு, சரிங்களா? ஸோ அப்படி கைப்பற்றினத்துடைய விளைவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மராட்டிய அரசுகளிடையே மோதல்களை உருவாக்குச்சு. சரி, இந்த மராத்திய பகுதியை, இந்த மிகப்பெரிய மராத்திய அரசை யார் வந்து தோற்றுவித்தார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஏழாம் வகுப்புல படிச்சிருப்பீங்க. ஆமாம், யார்? வீர சிவாஜி, அதாவது மலை எலி என்று வர்ணிக்கக்கூடியவர். எப்படி மலையில வந்து ஒரு எலியை பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமோ, அதுபோல இந்த மலைப்பகுதி மலைப்பாங்கான பிரதேசத்தில் இருந்து கொண்டு இந்த யாருங்க வீர சிவாஜி என்ன செஞ்சார் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு மராத்திய பகுதியை, சாம்ராஜ்யத்தை ஒவ்வொரு கோட்டையாக கைப்பற்றி ஒவ்வொரு பகுதியாக இணைத்து உருவாக்கினார், சரிங்களா? வீர சிவாஜி அவர்கள் தான் இதை மராட்டிய பகுதியினுடைய அந்த அரசராக இருந்து இந்த மராட்டிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார், சரிங்களா? ஸோ அப்படி வீர சிவாஜியால் உருவாக்கப்பட்ட அந்த பகுதி என்னாச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்பொழுது குழப்பம் நீடிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அந்த குழப்பத்திற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்வா இறந்த பிறகு, யாரு, நாராயணராவ் இறந்த பிறகு ஏற்பட்ட அரசியல் குழப்பம், சரிங்களா? சரி, இப்ப ரகுநாதராவை ஏற்றுக்கொள்வதற்கு, பேசுவாவாக ஏற்றுக்கொள்வதற்கு நானா பாட்னாவிஸ் தலைமையிலான பாதுகாப்பு அரசு மறுப்பு தெரிவித்ததுனால, இந்த ரகுநாதராவ் என்ன செய்யறாரு, பம்பாயில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார், சரிங்களா? அந்த உடன்படிக்கைக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரத் உடன்படிக்கை. 1775 சூரத் உடன்படிக்கை வந்து செய்து கொள்றார். சரி, இதை கல்கத்தாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவுன்சில் ஏற்க மறுக்குது. கொஞ்சம் குழப்பமா இருக்கா? ஆமா, இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் எந்தெந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு தெரியும். பிரிட்டிஷ் இந்தியா அவர்கள் வர்த்தகத்திலிருந்து வரும்போதும் சரி, அரசியல் சக்தியாக மாறும்போதும் சரி, கல்கத்தா தான் அவருடைய தலைநகரம். இன்னைக்கு மேற்கு வங்காளம் சொல்றோம் இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய கல்கத்தா தான் அவர்களுடைய தலைநகரம். ஆனால் அவர்கள் நிர்வாக வசதிக்காக அவர்கள் இந்தியாவில் வர்த்தகம் செய்த பகுதிகள், கைப்பற்றிய பகுதிகளை 3 மாகாணங்களாக பிரிக்கிறாங்க. அதை நாம் மறக்கக்கூடாது, சரியா? என்னென்ன? ஆமா, கல்கத்தா, மதராஸ், அதுக்கப்புறம் பம்பாய். அப்போ கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் தலைமை அரசாங்கம். அதற்கு கீழே எதுங்க, மதராஸ் பிரிட்டிஷ் அரசாங்கம், பம்பாய் பிரிட்டிஷ் அரசாங்கம். இப்ப புரியுது இல்லைங்களா? ஆமா, பம்பாயில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு ஒரு தற்காலிக உடன்படிக்கையை ரகுநாதராவ் செய்து கொண்டு தன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்கிறார். அதுதான் சூரத் உடன்படிக்கை, சரிங்களா? ஆனா இந்த உடன்படிக்கையை கல்கத்தாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்க மறுக்கிறது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த சூரத் உடன்படிக்கை வந்து கேன்சல் ஆகுது, சரிங்களா? அதை வந்து ஏற்க மறுக்கிறார்கள். சரி, ஸோ இதனால இப்பொழுது பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கர்னல் அப்டன் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு தூதுக்குழுவை அனுப்புது. எங்க? பம்பாய்க்கு, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக, சரிங்களா? ஸோ இந்த தூதுக்குழுப்பை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இரண்டாம் மாதவராவ் சிறுவன் இல்லையா, அவர் தான் வந்து உண்மையான வாரிசு. ஏன்னா உங்களுக்கு அந்த காலத்துல அரசாட்சி முடியாட்சி, ஆங்கிலத்துல மொனாக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ கொஞ்சம் அப்படி ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்களேன், இன்னைக்கு என்ன ஆட்சி இருக்கு, இன்னைக்கு டெமோக்ரஸி, சரிங்களா, மக்களாட்சி. இதுல வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கும் தலைவர் தான் உங்களுக்கு அரசால முடியும், முதலமைச்சராகவோ பிரதமராகவோ வர முடியும். ஆனா அன்று வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அரசன் அவருக்கு பிறந்த மூத்த மகன், அடுத்த மகன், இப்படிதான் வாரிசுக்கு வர முடியும், ஆட்சிக்கு உரிமைக்கு வர முடியும். அப்படி வர வேண்டியவர் தான் இந்த இரண்டாம் மாதவராவ். இவரை ஏமாற்றி தான் அவருடைய அவருடைய உறவினர் வந்து ரகுநாதராவ் ஆட்சியை கைப்பற்றுறார், சரிங்களா? ஸோ அதனால இந்த நானா பாட்னாவிஸோட என்ன செய்யுது, கல்கத்தாவிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த தூதுக்குழு நானா பாட்னாவிஸோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறது. அதற்கு பெயர் வந்து புரந்தர் உடன்படிக்கை. என்ன சார், ஃபர்ஸ்ட் வந்து சூரத் உடன்படிக்கை, இது புரந்தர் உடன்படிக்கை. அதாவது அந்த மராட்டி மண்ணில் இரண்டு குழுவும், நானா பாட்னாவிஸ்னுடைய பிரதிநிதிகளும், கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சிலுடைய பிரதிநிதிகளும் எந்த இடத்துல
ஒரு அமர்ந்து டிஸ்கஸ் பண்ணி, அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்துறாங்களோ அந்த இடத்தினுடைய பேரையே உடன்படிக்கை வச்சிடறாங்க. அதான் விஷயம். அப்போ அதான் போனா உடன்படிக்கைங்கிறது புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த பகுதியை வந்து குறிக்குது, சரிங்களா? சரி, முதல்ல பூனா பகுதியில் ஒரு கையெழுத்து அனுச்சு அதை வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தாயிருக்கு, சரிங்களா? ஆனால் இந்த புரந்தர் உடன்படிக்கையை பம்பாயில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவுன்சில், சரிங்களா, அங்கே ஒரு தற்காலிக அரசாங்கம் இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த அரசாங்கம் இதை ஏற்க மறுக்குது. இப்போ பிரச்சனை முற்றுகிறது. சரி, இப்பொழுதுதான் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய தலைமை ஆளுநர் யாரு? எஸ், வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஆளுநர், தலைமை ஆளுநர் இதெல்லாமே ஏற்கனவே சென்ற வகுப்புலேயே சொல்லியிருப்பாங்க, இல்லையா? ஸோ அவர்கள் இந்தியாவை நிர்வாகம் செய்வதற்காக, பிரிட்டிஷ் இந்தியாவை குறிப்பாக அவர்கள் தலைநகரமான வங்காளத்தில் கல்கத்தாவிலிருந்து நிர்வாகம் செய்வதற்காக முதல் முதலாக, நீங்கள் ஞாபகம் இருக்குங்களா, யாருங்க முதல் வங்காளத்தினுடைய வெள்ளியம் கோட்டையினுடைய ஆளுநர் யாருங்க? ஆமா, யாரு? ராபர்ட் கிளைவ், இல்லையா? ஸோ அந்த வரிசையில வந்த ஒரு தலைமை ஆளுநர் தான் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ இந்த முதல் மராட்டிய போர் 1775 வரை நடந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் கல்கத்தாவில் தலைமையாளராக இருந்தது யாருங்க? எஸ், வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ இப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸ் கேப்டன் பாப் காம் அப்படிங்கிற ஒரு தலைமையில் 1781 ஒரு படையை அனுப்புகிறார், சரிங்களா? ஸோ இந்த படை என்ன செய்யுது அப்படின்னா, மாதாஜி சிந்தியா அப்படிங்கிற ஒரு மராட்டிய தலைவரை அப்போ அவர் தான் வந்து வெகிமெண்டாக பிரிட்டிஷை ஆப்போஸ் பண்ணுறாரு, சரிங்களா, ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாரு. ஸோ அந்த மாதாஜி சிந்தியாவை பல போர்க்களங்கள்ல தோற்கடிக்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மராத்திய தலைவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஸோ 1782 மே மாதம் 17 சால்பை உடன்படிக்கை, அதாவது இதுவும் ஒரு மராட்டி மண்ணில் ஒரு பகுதி, சரிங்களாலுமே கடற்கரை பிரதேசங்களாக இருக்கும், மேற்கு கடற்கரையில் இருக்கும். நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக தெரியும், சரிங்களா? ஏன்னா இந்த பகுதியெல்லாம் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்வது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மேப்பை வச்சு அந்த மேப்பில் அந்த பகுதி எங்கே இருக்குது, சரிங்களா? இப்போ பூனா உடன்படிக்கைன்னு சொல்கிறாங்களா, ஸோ பூனா எங்கே இருக்குது? மராட்டி பிரதேசத்தில், சரிங்களா, பிரசன்ட் பம்பாயில். அதுக்கப்புறம் சூரத் எங்கே இருக்குது, இந்த சால்பேங்கிற பகுதி எங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது எளிதில் மறக்கா, சரியா? சரி, ஆயிட்டு. இப்போ இந்த சால்பை உடன்படிக்கை முதல் ஆங்கில மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வருகிறது, சரியா? சரி, இப்போ இது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ரகுநாதராவ் முறையற்ற முறையில் ஆட்சியை கைப்பற்றினார் இல்லையா, பேசுவா பதவியை கைப்பற்றினார் இல்லையா, ஸோ அதை வந்து நிராகரித்து விட்டு அந்த முறையான வாரிசு இரண்டாம் மாதவராவை என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மராத்தியினுடைய பேசுவாவாக அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். சரி, இதில் பிரிட்டிஷுக்கு லாபம் இல்லாமல் செய்வாங்களா? எஸ், சால்செட் அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த பிரிட்டிஷுக்கு இப்பொழுது போகிறது, சரிங்களா? ஸோ இந்த சால்பை உடன்படிக்கை இந்திய மண்ணில் பிரிட்டிஷனுடைய செல்வாக்கை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை, சரிங்களா? சரி, அடுத்து நம்ம இரண்டாவது ஆங்கில மராத்திய போர் பார்க்கணும் இல்லையா. அதற்கு முன்னால் இந்த 20 ஆண்டு காலம், 1782 முடிஞ்ச பிறகு ஒரு 20 ஆண்டு காலம் அமைதி நிலவுது. என்ன, போர் எதுவும் பெரிய அளவில் நிகழலை, சரிங்களா? சரி, இந்த ஒரு கேப்பில், இந்த 20 ஆண்டு கேப்பில் என்ன அரசியல் மாற்றங்கள் மராத்திய மண்ணில் நடந்தது, அந்த மாற்றங்கள் அடுத்த ஒரு போருக்கு, மிகப்பெரிய இரண்டாவது ஆங்கில மராத்திய போருக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேஸ்வாவுக்கு எதிராக, சரிங்களா, ஜஸ்வந்தராவ் ஹோல்கர் அப்படிங்கிற இந்த என்னதுங்க, இந்தூரில் இருக்கக்கூடிய ஹோல்கர் அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்த அந்த அரசர் ஜஸ்வந்தராவ் ஹோல்கர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு பகைமை உணர்வை, பகைமை பாராட்டுகிறான்னு சொல்லலாம், சரிங்களா? சரிங்களா, ஒரு ரெவெஞ்ச் ரெண்டு பேருக்கும் ஆகலை. ஸோ அப்போ இந்த பேஸ்வாவும் சிந்தியா அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்த அந்த பகுதியினுடைய அரசர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பேருடைய கூட்டுப்படைகளை, பேஸ்வா சிந்தியாவுடைய கூட்டுப்படைகளை யார் தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜஸ்வந்தராவ் ஹோல்கர் வந்து தோற்கடிச்சிடறாரு. ஸோ தோற்று போன பேஸ்வா அதை அவமானமாக கருதி இப்போ உதவிக்கு எங்கே போகிறார்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்கிட்ட போகிறார். இதுதானே பிரிட்டிஷ்காரங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எப்போ நம்ம நேட்டிவ் ரூலர்ஸ், அதாவது இந்திய சுதேச அரசர்களிடையே பிரச்சனை வரும், நம்ம தலையிட்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடையலாம், ஏற்கனவே முதல் மராத்தி போல சால்செட் பகுதி எங்களுக்கு கிடைச்சது இல்லையா, அது மாதிரி நிலப்பரப்பு நமக்கு கிடைக்கும்னு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம்பவம் நடக்குது, சரியா? இந்த சமயத்தில் இப்போ முதல் மராத்தி போல எப்படி வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து கவர்னர் ஜெனரலாக இருக்காரோ, அதுபோல் இந்த இரண்டாவது ஆங்கில மராத்திய போரின் போது
கல்கத்தாவில் யார் கவர்னர் ஜெனரல் தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்தர் வெல்லஸ்லி அப்படிங்கிறவர், சரிங்களா? ரிச்சர்டு வெல்லஸ்லி யாருங்க, கவர்னர் ஜெனரல் வந்து ரிச்சர்டு வெல்லஸ்லி அப்படிங்கிறவர். ஸோ இந்த ரிச்சர்டு வெல்லஸ்லி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு திட்டத்தை கொண்டுகிட்டு வரார். என்ன அப்படின்னா துணைப்படை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டுறாரு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த தலைப்பை விரிவாக பார்ப்போம். இப்போ துணைப்படை திட்டத்தை வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு, சரிங்களா? இந்த துணைப்படை திட்டம் மூலியமாக பேசுவாவுக்கு இவர் நம்பிக்கை ஊட்டுறார். நீ துணைப்படை திட்டத்தில் கையெழுத்து போட்டு பிரிட்டிஷினுடைய இராணுவ சப்போர்ட் ஆர்மி சப்போர்ட்டை நீ வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் படை உதவி கொடுக்குறோம், மற்ற மராத்திய அரசர்களை தோற்கடிக்கிறோம், சரிங்களா அப்படின்னு சொன்னதுனால 1802 பசின் உடன்படிக்கை அப்படிங்கிற உடன்படிக்கையை வந்து கையெழுத்து போடுறாங்க. யார் யாருக்கிடையே? பேஸ்வா, சரிங்களா, இரண்டாம் பாஜிராவுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருங்க, நமக்கு வெல்லஸ்லி, சரிங்களா? ஸோ கவர்னர் ஜெனரல் வெள்ளசிலிக்கும்படியே அந்த பசின் உடன்படிக்கை மூலமாக துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார், சரிங்களா? யாரு? மராத்திய பேஸ்வா. ஸோ இவ்வாறு ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிலேயருக்கு இப்போ ஒரு வேண்டப்பட்டவராக ஆகிறாரு. யாரு? பேஸ்வா. அதனால பேஸ்வாவுக்கு எதிரியாரு, ஹோல்கர், சிந்தியா இவங்கெல்லாம், சரிங்களா? சரி, ஸோ இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிச்சர்டு வெல்லஸ்லின்னு சொல்லக்கூடிய கவர்னர் ஜெனரலினுடைய சகோதரர் யாரு, ஆர்தர் வெல்லஸ்லி, என்ன செய்கிறாரு, ஒரு படையை நகர்த்தி கொண்டு போய் எங்கள் பம்பாயில் தோற்கடிக்கிறாருங்க, சரிங்களா? சரி, ரைட்டு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது ஆங்கில மராத்திய போர் வந்து 1803 வரைக்கும் 2 ஆண்டுகள் நடக்குது, சரிங்களா? ஸோ இந்த துணைப்படை திட்டத்தை பேஸ்வா ஏற்றுக்கொண்டதை மற்ற மராத்திய தலைவர்கள் என்ன பண்ணலைங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தௌலோத்ராவ் சிந்தியா அப்படிங்கிற சிந்தியா பகுதியினுடைய சுதேச அரசரம், சரிங்களா, போன்ஸ்லே பகுதி நாக்பூர்ல சொன்னோம் இல்லையா, நாக்பூர் பிரதேசத்தினுடைய ஒரு வம்சாவளி அரசர், சரிங்களா, அவர் வந்து ரகோஜி போன்ஸ்லே, இவங்க ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இதனுடைய விளைவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் ஆர்தர் வெல்லஸ்லி வந்து பாத்தீங்கன்னா படை கொண்டு தோற்கடிக்கிறார். யாருக்கு சப்போர்ட்டா? எஸ், பேஸ்வாவுக்கு சப்போர்ட்டா தோற்கடிக்கிறாரு. இரண்டு முக்கியமான போர்க்களங்கள் அசே அரகான் அப்படிங்கிற இரண்டு போர்க்களங்கள்ல இந்த போர்ல யார் தோற்கடிக்கப்படுறாங்க? இந்த தௌலத்ராவ் சிந்தியாவும் போன்ஸ்லே, ரகோஜி போன்ஸ்லவும் தோற்கடிக்கப்படுறாங்க, சரிங்களா? தோற்கடிக்கப்பட்ட இரண்டு தலைவர்களோடையும் மராத்திய அரசர்களோடையும் தனித்தனியான உடன்படிக்கை, சரிங்களா? யாரு? சிந்தியாவோட வந்து பாத்தீங்கன்னா சுர்ஜி அர்ஜுன் கான் அப்படிங்கிற உடன்படிக்கையை செய்து கொடுத்தாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போன்ஸ்லேவோடு என்ன உடன்படிக்கை? தியோகான் உடன்படிக்கை. இது எந்த ஆண்டில் நடக்குதுன்னா 1803 போரினுடைய தொடக்க ஆண்டுல இந்த இரண்டு போரும் நடக்குது, சரிங்களா? சரி, பாருங்க, உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மராத்திய நாணயங்கள். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நாணயங்களும் மராத்தியர்களுடைய ஆட்சியில இருந்த நாணயங்களையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன். அது வந்து பாருங்க, ஒரு சிம்பிள் தனியா காமிச்சிருக்கோம், அங்குச குறியிட்ட சிம்பிள். இது வந்து மராத்தியர்களுடைய பொருளாதார வாழ்க்கையில அவர்கள் பயன்படுத்திய நாணயம், சரிங்களா? சரி, அடுத்தபடியா வந்து பாத்தீங்க, இப்போ அடுத்த மராத்திய போர், இறுதி மூன்றாவது மராத்திய போர், இது நடைபெற்றது 1817-18. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா, முதல் மராத்திய போர்ல வாரன் ஹேஸ்டிங்ஸ் தலைமை ஆளுநர், இரண்டாவது மராத்திய போர்ல வந்து வெல்லஸ்லி தலைமை ஆளுநர், அப்ப மூன்றாவது மராத்திய போர்ல யாருங்க சார் அப்படின்னா ஹேஸ்டிங்ஸ் பிரபு அப்படிங்கிறவரு கல்கத்தானுடைய தலைமை ஆளுநராக இருக்காரு. அவரும் இங்க பம்பாயில் நடக்கக்கூடிய அரசியல் குழப்பங்களை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்து ஒரு போர் வந்தா மிச்சம் மீதி இருக்கக்கூடிய பகுதிகளையும் என்ன பண்ணலாம், வளர்ச்சி பிரிட்டிஷ் பகுதியோடு இணைத்துக் கொள்ளலாம்ங்கிற எண்ணம் அவருக்கும் இருக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு ஹேஸ்டிங்ஸ் பிரபு பார்த்துருக்குமே, அவர் தானே நீங்க முதல் மராத்திய போர்ல சொன்னீங்க. ஆமா, அவரு வாரன் ஹேஸ்டிங்ஸ், சரிங்களா? இவர் இந்த ஹேஸ்டிங்ஸ் மார்க்யூஸ் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவரு ஒரு காலகட்டத்தில் தலைமையாளராக இருந்தவர். இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க்யூஸ் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவரு பிரிட்டிஷ் இந்தியாவுடைய குறிப்பா கல்கத்தாவில் தலைமையாளராக இருக்காரு, சரிங்களா? சரி, இந்த பிரச்சனை எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த முறை ஆங்கிலேயர்களே மராத்திய பகுதி மீது படையெடுத்து கைப்பற்ற முயற்சி செய்கிறார்கள். அப்போ மராத்திய தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த முறை ஆங்கிலேயரை எதிர்க்கலாம் அப்படின்னு முடிவு கட்டுறாங்க, சரியா? குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தௌலத்ராவ் சிந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு ஆரம்ப கட்டத்தினுடைய தொடக்கத்துல, போரினுடைய தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நடுநிலைமையை வச்சிடுறாரு. ஸோ இதனால கொஞ்சம் வலிமை மராட்டியர்களுக்கு குறைஞ்சிருது. ஸோ மற்ற தலைவர்கள் யாரு, நாக்பூர்ல போன்ஸ்லே வம்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் மூதேஜி அப்படிங்கிறவர் என்ன பண்றாருங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ந்தெழுகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தூர்ல
மூன்றாம் மல்கர்ராவ் ஹோல்கர் அப்படிங்கிற ஒரு சுதேச அரசர், மராத்திய அரசர் ஆங்கிலேயருக்கு எதிராக போர்க்குடிய உயர்த்துகிறாரு. ஸோ பிரச்சனை வந்து தொடங்குகிறது. ஸோ பாருங்க, மார்க்யூஸ் கேஸ்டிங்ஸுடைய பழைய கோப்பு படம் வந்து உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஸோ இவர் தான் மார்க்யூஸ் கேஸ்டிங்ஸ், சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, காச்சி, கோர்கான் ஆகிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா போர் நடக்குது. ஸோ இந்த போர்களில் பேஸ்வா தோற்கடிக்கப்படுறார். சார், நீங்கள் ரெண்டாவது மராத்தி போர்லேயே துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு பேஸ்வா ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தார் இல்லையா? ஆனால் இப்போ மாறிடுச்சு, சரியா? காச்சி போர்க்களை மாறி காட்சிகள் மாறிடுச்சு. எப்படி? மூன்றாவது மராத்திய போர் சமயத்தில் வந்து பேஸ்வாவுக்குள்ள ஒரு தன்னெழுச்சி, சரிங்களா? ஸோ எத்தனை காலம் நம்ம பிரிட்டிஷ்க்கு அடிமைப்பட்டிருக்கிறது, நம்ம எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து நம்ம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்க்கலாமேன்னு சொல்கிறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னாச்சு, சிந்தியா வந்து என்ன பண்ணுறாரு, நடுநிலைமை வைக்கிறாரு, எந்த பக்கமும் சாயில. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலிமை குன்றிதான் இருக்குது, இருந்தாலும் முயற்சி பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சித்திரபால்டி போரில் போன்ஸ்லேயே தோற்கடிக்கப்படுகிறார், சரிங்களா? சித்திரபால்டி அப்படிங்கிற இடத்துல நடக்கிற போர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகித்பூர் போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்கரும் என்ன வர்றாருங்க, தோற்கடிக்கப்படுறார். ஸோ படிப்படியாக ஒவ்வொரு தலைவர்களாக தோற்கடிக்கப்பட்டு கொண்டு வராங்க. ஸோ இறுதியாக மராட்டிய பகுதி பேசுவே தோற்று போயிடுறாரு, சரிங்களா? மராட்டிய பகுதி முழுவதுமாக ஆங்கிலேயர் வசம் சென்று விடுகிறது. ஸோ இந்த மூன்றாவது மராத்திய போர் மூலமாக முகலாயர்களுக்கு அடுத்தபடியாக ஆங்கிலேயருக்கு மிக பெரும் சவாலாக இருந்த யாருங்க, இந்த மராத்தியர்கள் வந்து தோல்வியை சந்திக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் அவர்களை வெற்றி கொள்கிறார்கள். ஸோ இப்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையான சக்தி இல்லாமல் போயிடுச்சு, சரிங்களா? ஸோ இப்படிதான் அவர்கள் வந்து வெறும் வியாபாரத்திற்காக வந்து, வர்த்தகத்திற்காக வந்து படிப்படியாக என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேரரசு சக்தியாக மாறினாங்க. சரி, இந்த மூன்றாவது மராத்திய போருடைய விளைவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மராத்திய கூட்டமைப்பை கலைச்சிடுறாங்க, சரிங்களா? மராத்தாஸ் கான்ஃபெடரசி வாஸ் டிசால்வ்டு, கலைக்கப்பட்டது, சரிங்களா? பேஸ்வாங்கிற பதவியும் ஒழிச்சிட்டாங்க, சரிங்களா? சரி, இப்போ வந்து பேஸ்வா தான் எல்லா மராத்திய அரசர்களுக்கும் ஒரு பெயரளவுக்கான தலைவராக இருந்தார், பதவியும் ஒழிச்சிட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்வாவுடைய பகுதிகளை பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய பம்பாய் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு இணைத்துக் கொள்கிறார்கள். நாக்பூர், இந்தூர் போன்ற மிக பரந்த பரப்பளவும் பிரிட்டிஷ் வசம் சென்று விடுகிறது. பாவம் நம்ம இரண்டாம் பாஜிராவ் மராத்திய பேசுவாவுக்கு என்ன பண்ணுறாங்க, பென்ஷன் கொடுக்கக்கூடிய நிலைமை, சொந்த நாட்டிலேயே சொந்த பகுதியிலேயே என்னதுங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபா பென்ஷன் வாங்கிக்கிட்டு காலம் தள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு யார், மராட்டிய தலைவரான பேசுவா தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு படம் காட்டுறதுக்கும் பாருங்கள். ஸோ அந்த படத்தில் பாருங்கள், மராட்டிய தலைவர்கள் எவ்வாறு இந்த மூன்றாவது மராத்திய போர் முடிவில் எல்லா தலைவர்களும் கைது செய்யப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், சரியா?